நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. அறிவிழிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்பட்டவில்லையா? உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா, அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்போது வெறும் புனித முயற்சிகளால் நிறைவு செய்ய பார்க்கிறீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிழிகளா? நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா? வீணாகத்தான் முடியுமா? உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா, அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கா 1. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினார் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்டார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உம்மக்கே. லூக்கா நற்செய்தி 11 பிரிவு வாக்குகள் 5-13 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தன் நண்பரிடம் நள்ளிரவிலே சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கின்றார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவரோ, எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால் அவர் தன்னுடைய நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உனக்கு சொல்கின்றேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்களது பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கள் புகழ்.